என் அன்பு பிள்ளையே, நீ பாசத்திற்காக ஏங்குகின்றாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது, நீ உதாசனப்படுத்தப்படும் போது, நீ அடையும் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை குழந்தையே. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே. யாருமே நிரந்தரம் இல்லை. பெற்ற தாயானாலும், தந்தையானாலும், மனைவியானாலும், கணவரானாலும், குழந்தைகளானாலும், குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது தந்தையாகிய நான் மட்டுமே. அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும், துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவைப்பேன். நீ எழுந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன். கலங்காதே தங்கமே, உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை என் கையில், நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் குழந்தையே. நம்பிக்கையுடன் இரு. என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகின்றது. இது அருள்வாக்கல்ல குழந்தையே, இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த வீண் குழப்பம்? உன் மனதில் நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். சோதனையின்றி வாழ்வில் சாதனை படைத்தவர் எவரும் இல்லை குழந்தையே. சோதனைகளை கண்டு தயங்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிசில். நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை தருவேன். நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன். உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி. நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசிக்க தேவையில்லை. இல்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்காதே. என் முன் வந்து அமைதியாக உட்கார். உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா தங்கமே. எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். அனைத்தையும் புரிந்து கொள்வார். உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன். நீ ஜெயிக்கப் போகின்றாய் தங்கமே. கலங்காதிரு. எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. எல்லாம் சரிவர அமையப் போகின்றது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நான் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை கண்டிப்பாக மென்மைப்படுத்துவேன். நீ நன்றாக வாழ்வாய் எனது நிழலில். எளிமையாக இருப்பது தான் உண்மையாக வாழ கற்றுக் கொடுக்கும். என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உங்களுடைய காரியங்கள் கைகூடும் என்று புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இழந்த பின்பும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுடன் நான் இருப்பேன். நீ வளர்ப்பிறையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றாய். உன் வளர்ச்சியை கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு குழந்தையே. அனைத்தும் இந்த பக்கிரி பாபாவால் நலம் உண்டாகும். தூங்க செல்லுமோ உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். நீ நிம்மதியாக உறங்க செல்வாய். நேற்று என்பது முடிந்து போனது. நாளை என்பது பிறக்காதது. இன்று மட்டும்தான் உன்னுடையது. மகிழ்ச்சியாக இரு. எல்லோரையும் எளிதாக நம்புவது நம் தலையில் நாமே மண்ணள்ளி போடுவதற்கு சமம். என் தங்கமே, என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது. நான் வரவில்லையே என்று கவலைப்படாதே. நீ எவ்விதம் என்னை நினைக்கின்றாயோ அந்த விதத்தில் நான் வந்து கொண்டு தான் இருக்கின்றேன். தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும்.
நிறைய பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றாள். அவர் ஊமையாகிவிட்டார் என்று அர்த்தம் இல்லை. இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவிற்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று அர்த்தம். புரியப்படாத அன்பிற்கும் புகுத்தப்படுகின்ற அன்பிற்கும் ஆயுள் குறைவு குழந்தை. வாழ்க்கையில் வரும் எதிர்பார்த்த இன்பங்களை விட எதிர்பார்க்காமல் வரும் துன்பங்கள்தான் ஒரு மனிதனின் உண்மையான வாழும் திறனை தீர்மானிக்கின்றது. வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்பதில் இல்லை, உன்னால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதிலே இருக்கின்றது. அமைதி கூட சில நேரம் மற்றவர் பார்வைக்கு திமிராகவே தெரிகின்றது. எல்லா இடத்திலும் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. தேவைப்படுகின்ற நேரத்தில் கோபத்தையும் திமிரையும் காட்டித்தான் ஆக வேண்டும் குழந்தையே. சகுனிகள் நிறைந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடன் இருப்பதே நல்லது. வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது, இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது, மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக வாழ்வது. என்றுமே ஒருவரை ஆள வேண்டும் என்று நினைக்காதே, அவர் வாழ வேண்டும் என்று நினைத்து பழகு. என் தங்கமே, தனக்கு வலித்தாலும் தனக்கானவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்பதே அன்பின் உச்சம். மனிதர்களின் தோற்றத்தை பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை, பழக பழகத்தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. சிலரை பழகியும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. காலமும் நேரமும் தான் அனைத்தையும் புரிய வைக்கின்றது. எல்லோரும் நல்லவர்கள்தான், ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைப்பது நம் முட்டாள்தனம் குழந்தையே. நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். நீ எதிர்பார்க்கும் இடத்தில் ஏமாற்றம் கிடைக்கும், நீ எதிர்பார்க்காத இடத்தில் உனக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். நாம் இல்லாவிட்டால் யாரும் வருந்துவதில்லை, நம் இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும், கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ, ஆனால் எவரும் உன்னால் அழவோ அழியவோ நீ காரணமாக கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இரு. மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றதே என்று சொல்லிப்பார். உனக்கு ஆலோசனை சொல்ல பல பேர் வருவார்கள், கொஞ்சம் பண கஷ்டம் என்று சொல்லிப்பார். ஒருவன் கூட உன்னிடம் வரமாட்டான். தந்தைக்கும் கடவுளுக்கும் சிறு வித்தியாசம்தான். எப்பொழுதும் கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், இருக்கும் வரை தெரியாதவர் தந்தை. அவ்வளவுதான் வித்தியாசம் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்று முன் சாகப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே. நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள், ஆனால் அவர்கள் தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர், நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். கலங்காதே. பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் என எல்லோராலும் முடியும். மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனமுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும். உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரும். நீ எந்த தெய்வத்தை நினைத்தாலும் அதை நான் ஏற்று உனக்கு அருள் புரிய ஓடோடி வருவேன் தங்கமே. நல்லவர்களுக்கெல்லாம் நல்லது எப்போதும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் எளிதாக கடந்து போகலாம். உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது எனது கடமை. இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகின்றது. உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படியே. நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவார். கடல் அலை போல் ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக கரை சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னைத்தான் எட்டி பார்க்கின்றேன். என் கண்ணிற்கு புலப்படாத வகையில் ஓரமாய் நின்று கொண்டிருக்கின்றா. ஏன் தங்கமே, நல்ல செய்தி தர காத்திருக்கின்றேன். வா, என் அருகில் வா. இனி உன் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும். தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. நாய் குறைக்கின்றது என்று சிங்கமும் குறைத்தால் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்திற்கு.
தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. ஆகவே எதை குறித்தும் கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கும் உன் மனம், உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது. உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடப்போகின்றார். கலங்காதே தங்கமே, மனதிலே உறுதி கொள். எல்லாம் என் செயல் என்று தெளிவாக இரு. எது வந்தாலும் அஞ்சாதே. உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்வேன். இனியும் நீ நன்றாக இருப்பாய். பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது. தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது. எல்லாம் நன்மைக்கு என்று வாழ பழகிக்கொள் தங்கமே. தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். உன்னை என் உயிராய் நான் காப்பேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். சீக்கிரத்தில் உன் கண்ணீரை துடைப்பேன். வேதனைகளுக்கு முடிவு தருவேன். என் வாழ்வில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நான் உன்னிடம் சொல்லி புலம்பிட மட்டும்தான் முடியும் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே. கவலைப்படாதே. உன் வருத்தத்தை திருத்தம் செய்து வெற்றியடைய நான் உன்னோடு கைகோர்த்து நீ செல்லும் இடத்திற்கு நான் வந்து நிற்பேன். என்னை வணங்கிய உன்னை நான் எப்படியாவது கரை சேர்த்து விடுவேன். இனி கலங்காதே. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.